ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் DR.K.RAM PhD அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம் நிகழ்ச்சி மூலிமா உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சர்வதேச ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் DR.K.RAM சார் நம்மளோட இருக்காங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. அதாவது நம்ம நவரத்ன கற்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியெல்லாம் பொருத்தனம் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் கடைசி ராசியான மீனம் ராசி, இந்த ராசிக்கு எந்த கற்கள் என்னங்கிறத தெளிவாக சொல்லுங்கள் சார். பொதுவாக மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சமையல் கலையில் வந்து பார்த்தீங்கன்னா திறமையாக செயல்படக்கூடிய அமைப்பு, சமயோசித புத்தியோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு, இதுவெல்லாம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். மீன ராசியை சேர்ந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இன்றைக்கி பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய உணவு விடுதிகளில், அதாவது 5-star இந்த மாதிரி ஹோட்டல் இந்த மாதிரியான விடுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமையலுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை தான் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. வீட்டில் வேணால் சமையல் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து ஆண்களை உபயோகப்படுத்தக்கூடிய அமைப்பு யதார்த்தமாக இருக்கக்கூடிய இருக்கிற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஆண்களில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கேட்டரிங் படிப்பு படிக்கிறாங்க இல்லைங்களா, இந்த சமையல் சம்மந்தப்பட்ட வகையில் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஆண்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பாலான பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியை சேர்ந்தவங்களாக தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சமையல் துறையில் வந்து சாதனை படைத்தவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா நிச்சயமாக அவங்க மீன ராசியை சேர்ந்தவங்களாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அரண்மனைக்கு வந்து ஒருவரை சமையல்காரராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரம் மீன ராசியை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியோடு தான் அன்றைக்கி வந்து இன்டர்வியூ, அதாவது நேர்காணல் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன ராசியை சேர்ந்த ரேவதி நட்சத்திரத்தில் ஜனனமான ஒரு பாக்கியவான் வந்து இந்த மாதிரியான ஒரு சமையல் செய்யும் பொழுது அந்த சமையல் உணவில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது விஜ பூச்சிகள், அதாவது விஜ சந்துக்கள் வந்து ஜந்துக்கள் வந்து அதில் கலந்தது அப்படின்னா அதன் மூலமாக பெரிய பாதிப்பு, அதாவது உயிர் போகக்கூடிய அளவுக்கு உயிர் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சக்தி அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. இந்த மாதிரியான உண்மைகளும் நன்மைகளும் நிறைந்த இந்த மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் தான் ராசி அதிபதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறார். பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் குரு பார்த்தாலே கோடி நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த மீனராசிக்காரர்கள் வந்து பொதுவாக வந்து தனுசு ராசிக்கும் அதிபதி குரு பகவான் தான்,
மீனராசிக்கும் அதிபதி குரு பகவான் தான். ஆனால் மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் அணிய வேண்டிய ரத்தனம் வந்து பார்த்தீங்கன்னா கனக புஷ்பராகம். புஷ்பராகம் அப்படிங்கிற ரத்னத்துக்கு மேலே கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்னத்தை வந்து உங்களுடைய ஜாதகப்படி உண்டான அதாவது முறையான பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பெரிய அளவில் உங்களுடைய கல்விக்கு தகுந்த வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்புக்கு தகுந்த வெகுமதி, வெகுமதிக்கு தகுந்த ஒரு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தான் கல்வி கற்கிறது ஒரு துறையாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த துறையில் வந்து கல்வி கற்றுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு துறையில் நுழைஞ்சு அதில் வந்து பிரபல்யம் அடையக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ரெண்டாவது வந்து ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுடைய ஜாதகத்தில் அதாவது ஜனனகால ஜாதகத்தில் கோச்சாரப்படி வரக்கூடிய அமைப்பு சரியான கணக்கு எடுத்துக்க முடியாதுங்க. ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஆயுள் முழுவதும் பேசக்கூடிய சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அதாவது மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவர் வந்து உள்ளூரை விட்டு வெளியூரில் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடில் மிகப்பெரிய ஒரு பிரபலியத்தை அடைவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பிதாவுக்கு மேலே பெருமையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவார். பிதா அப்படின்னா தகப்பனார். தன்னுடைய தகப்பனாருக்கு மேலே பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான ஒரு தகுதி இந்த மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த தகுதியை வந்து உங்களுக்கு காலகாலத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த அதிர்ஷ்ட ரத்னத்துக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய நன்மைக்காக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக சார், அதாவது நம்ம கடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான கற்கள் அணையலாம், அது எந்த மாதிரி எப்படி வழிபடணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சாஸ்திர ரீதியாக நீங்கள் வந்து எடுத்து சொன்னீங்க. அது கண்டிப்பாக பார்த்துருக்க நேர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். நன்றி சார். குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. உங்களுடைய ஜாதகம் கைரேகை பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்திரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற அணுகுங்கள். சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் DR.K.RAM PhD அவர்கள். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு. அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த ராசி நேயர்கள் எந்த மாதிரியான கற்கள் உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத சார் சொல்வாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மீண்டும் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்